நகை வளர்த்துருக்கியா? எங்க கீறி பார்க்கலாம். இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்ட யாருக்கிட்ட வச்சுக்க? வாழ் இருக்கதாங்க இப்படி பண்ற, வாழையே ஓட்ட நறுக்கிடுவேன் அவ்வளவுதான். பிள்ளையடா நீ, பிள்ளையா நீ, படிக்கிற பையனா நீ, ஏன்டா இந்த வாயிலா ஜீவன் அப்படி கொடுமைப்படுத்துற? நீ தண்ணிக்குள்ள போடுற, கயத்தை கட்டுற, பெயிண்ட் அடிக்கிற, அங்க போடுற, நீ பாடுற, வாய் இருந்தா அழுகுண்டா. இந்த மாதிரி நீ பாவம் பண்ணினா அடுத்த ஜென்மத்துல நீ இந்த பூனையா பிறந்து, இந்த பூனை மனுஷனா பிறந்து உன்னை கொடுமைப்படுத்தும், புரியுதா? இல்லண்ணா, போன ஜென்மத்துல நான் இந்த பூனையா பிறந்து, இந்த பூனை மனுஷனா பிறந்து என்ன என்னென்னலாம் கொடுமைப்படுத்துச்சு தெரியுமா? அதுக்கு பதிலா தான் நான் இப்படி பண்றேன். குட்டி சாமியாரா இருப்பான் போலருக்கு. நல்லா தூங்குறான், மெதுவா எழுப்புவோம். மச்சான், ஜென்னி வந்திருக்காடா. ஜன்னி வந்திருக்கா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஜன்னி வந்திருக்கா. கேர்ள் ஃப்ரெண்டா? இங்க என்ன கூட்டி வந்த? டீக்கமா கை பார்த்தனே. நான் உனக்கு நல்லது பண்றதுக்கா கூட்டி வந்திருக்கேன். ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு ஃபிகரை உன் லைஃப்ல பாத்துக்க மாட்டேன். இப்ப கூப்பிடுறேன் பார். ஏ ஜன்னி, இக்கறற பத்தி ஒரு கரை அவரே ஒரு கரை. சைமன், அட்டு ஃபிகரா? என் ஃபிகர் ஒரு நார்த் இந்தியன்ரா. அது ஹிந்தி, மராட்டி, குஜராத்தி, பஞ்சாபி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவ பேசுவா, அது எனக்கு புரியாது. நான் ஒரு சவுத் இந்தியன், அது உனக்கே தெரியும். நான் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், பாப் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் பேசுவேன், அது அவளுக்கு புரியாது. ஆனாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டே இருக்கும். தவக்கல மாதிரி நடந்து வரப்ப. வெல்கம் டார்லிங். எப்படி இருக்கு ஃபிகர்? பாண்டிச்சேரி. ஹாய் டார்லிங். ஹாய், மீட் மை ஃப்ரெண்ட் மணியா. ஒன்லி ஹேண்ட். ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி பை. சீட்டை மாத்தி வையா. ஓகே மணி, ருச்சிகா தங்கியிருக்கிற ஹாஸ்டல்ல தான் இவளும் தங்கியிருக்கிறா. இவளுக்கு ஒரு தண்ணி பாத்தியை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டேன்னா ருச்சிகாவோட ஃபோன் நம்பரை வாங்கிடலாம். அப்புறமா அவன் லவ் மேட்ரு ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். எப்படி? ஓகே ஓகே, கண்ட்ரோல்ரா. சரி சரி, அந்த சீரியல் பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு ஃபுல்லு ஒரு குவார்ட்டர் வச்சிருந்தேல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துடு, பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. ஃபுல்லு நமக்கு, குவார்ட்டர் அவளுக்கு தானே? ஃபுல்லு அவளுக்கு, குவார்ட்டர் நமக்கு. போ டார்லிங். பிராண்டிக்கு என்ன மிக்ஸிங்? ஹார்லிக்ஸ் மாதிரி சொல்றா? வாவ், சூப்பர். இன்னைக்கு ஹாய் மணி. டேய், தண்டார்பேட்டில் பாட்டில் ஓப்பன் பண்ணா தேனாம்பேட்டையில் இருக்கிற உங்களுக்கு எப்புறம் மூக்கில் வேர்த்துச்சு? பாஸ், நீ ஜென்னியோட வரும்போதே கண்டிப்பா இன்னைக்கு பார்ட்டி இருக்குன்னு தெரியும். ஜென்னி வேற சூப்பரா டான்ஸ் ஆடுவா, அதான் வந்து. சரி ஓகே ஓகே ஓகே, அப்படியே ஒரு ராயல் சல்யூட் அடிங்க. அப்படியே ஆடி, அப்படியே ஆடி, அப்படியே சைட் ஆடிங்கடா. Cheers! Oh, balle, balle, balle! Balle, 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 balle! Hey, balle, balle, balle! Stop! ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் கரெக்ட் பண்ணிட்டு இருந்த, ஃப்ரெண்டோட லவ்வரை கூட விட மாட்டியா? போடா போடா. சாரி பாஸ். கம் டார்லிங், நீ ஒரு நார்த் இந்தியன் முன்னாபாய் எம்பிபிஎஸ் லவ் பண்ணியிருந்தேன்னா இந்த சாங் ஓகே. ஆனால் நீ லவ் பண்ணுறது ஒரு சவுத் இந்தியன் சைமன் சிக்கனை, என்னுடைய நேட்டிவிட்டி தந்த மாதிரி ஆடு. என்னடா டைம் ஆகுது? ஆறு மணிக்கு ஜோசியர் பாக்கணும், வாடகா 12 மணிக்கு வரிய. அட்டு விட்டு ஆண்டிங்க எல்லாம் சீரியல் பார்க்க உள்ள போயிடுச்சு தெரியுமா? சாரி பாலா, வர வழியில வண்டியை பண்ணி மேல மோதிட்ட. பண்ணி மேல மோதிட்ட, செத்து போயிடுவனா? ஒரே கூட்டம் கூடிடுச்சு. அந்த கேப்பில் ஒருத்த வந்து 500 ரூபாய்க்கு வண்டியை தெரியாதுன்னு காயலாங்கிற ரேட்டு கேட்குறான் பாலா. அதான் லேட் ஆகிடுச்சு, வண்டியை தள்ளிக்கிட்டே வந்தேன். டே, பண்ணி மேலே வண்டியை இடிச்சுட்டா செத்து போயிடுவேன்னு சொல்கிறது பழைய மேட்ரஸ், சப்ப மேட்ரஸ் இருக்கிறதுலையே ஸ்லோ மோஷனில் போயிட்டு மூக்குலேயே ஆரன் கொடுத்துன்னு போகிற ஒரே பார்ட்டி பண்ணி தான். அது மேலேயே ஒருத்தன் கண்ண முடின்னு போய் இடிக்கிறான்னா அவன் 3 சக்கர வண்டி ஓட்ட கூட லாய்க் இல்ல அப்படின்ற சூசகமா தான் பண்ணி மேல வண்டி ஏறிச்சா ஓட்டக்கூடாது, செத்துடுவேன்னு சொன்னாங்க. அந்த மூட பழக்கத்தை நீ மூர்க்கத்தனமா புடிச்சுன்னு இருக்க. வர்க் பண்றது எஃப்எம் கொஞ்சம் ஃபார்வர்டா திங்க் பண்ண கத்து. சார் சார் சார், அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார், வண்டியில கொஞ்சம் ஏறிக்கிறேன் சார். போங்க சார், போங்க போங்க. பதட்டப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. சரி சார், சரி சார், நீங்க வாங்க, நான் சேர்க்கிறேன். அடையாறுல ஆரம்பிச்சு 51 வரைக்கும் வந்தாச்சு. எந்த இடம் சொல்லுங்க சார். வந்தேன், நான் சொல்ல மாட்டேன்னு சார், நீங்க போங்க சார். சரி சரி, இல்லை ரூட் என்ன தெரியும் பார்த்தேன். பதட்டப்படாதீங்க சார், நான் கூட பத்திரம். வாங்க 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 சார், வாங்க வாங்க வாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சைமன் சிக்கன், உன் லைஃப்ல எவ்வளவு நல்ல காரியம் பண்ண ஆரம்பிச்சடா. யூ ஆர் ரியலி கிரேட்டரா. பிளட் டொனேட் பண்ண வேண்டிய இருக்குமோ? நாத்த முடிச்ச நான்சென்ஸ்.
இதுதான் உன் அவசரம்னு அடையார்லயே சொல்லியிருந்தேன்னா உனக்கு அடையார் பார்க் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்துருப்பேன். இப்படி இலகின மனசை இன்சல்ட் பண்ணிட்டியே. மை டியர் மக்கா, இனிமே காலையில செய்ய வேண்டியத ஒழுங்கா செய்யாம சாலையில போறவைகளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற ஆர்வத்துல 1000 2000 5000 பேருக்கு மேற்பட்டவங்க நிலையத்தின் வாசலுக்கு வந்திருக்காங்க. அதுல ஒரு அதிர்ஷ்டசாலி நேர நான் இப்ப தேர்ந்தெடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடித்த பாடல் திருடா திருடியில மன்மதராசா. ஓ, மன்மதராசா நேர்களுக்கும் பிடித்த பாடல். ஏன் உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கும்? என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? நான் தினமும் வீட்டில் பாட, அவ ஆட, அத பக்க 1000 கண்கள் போதாது சார். ஓ, உங்க மனைவி அவ்வளவு பெரிய டான்சர். ஆமா சார், சாயா சார். என்னடா இது? ஆட்டம் பலமா இருக்கும் போலர்க்கே, பலமா இருக்கும் போலர்க்கே. என்ன கணக்கு பண்ணாதே, பச்சை உடம்புல உச்சி வெயிலில இச்சி இச்சி. மன்மதராசா மன்மதராசா, நீ மனசு எப்படி சார்? ஒய்ஃப் பரதநாட்டிய பறவை சார். காசிமெட்டு கலவரத்துல ஆடுற பொம்பளைய கலாசத்திர ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணியே உன்னை கடிச்சிருவேன். நான் எதை கடிப்பேன்னு எனக்கே தெரியும் சார். என் டான்ஸ் ஓகேயா? டிவில என் ப்ரோக்ராம் எப்ப வரும்? என் முகம் தெளிவா தெரியும்? தெரியாது தெரியாது தெரியாது. இது டிவில ரேடியோ. என்னால தனிய வாழவே முடியாது. என்னடா மச்சான், உள்ள ஒரு பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி. இடியே வேடிக்கையா பாத்துக்கிட்டு சொல்றேன். ஹலோ பிரதர், மறக்காதீங்க, தலையிலுங்க. சரியா தெரியல. யோ, இங்க என்ன கேப்ரா டான்ஸ் நடக்குது? அம்மா, விபரீதம் எதுவும் பண்ணிடுறது. அண்ணன் ஆயிருக்கேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், தடவே வேண்டாம் வேண்டாம். உங்க கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது, இந்த வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சாதாரண முள்ளிச்செடிக்கு தேர கொடுத்தாண்டா பாரி. சாரி, அன்னைக்கு மதுரையை கண்ணை எரிக்கும் பொழுது தடுக்கிறதுக்கு இவன் இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த சைமன் சிக்கன் இருக்கா என் கண்ணு முன்னாடி. 100 உயிர் இல்ல, ஒரே ஒரு உயிர் எரியற கூட பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. சிஸ்டர், சிஸ்டர், சிஸ்டர் வேணா சிஸ்டர், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாங்க? பிரச்சனைக்கு முடிவு சாவு மட்டும் கிடையாது. நான் சொல்றத கேளுங்க. உங்க அண்ணன் சைமன் சிக்கன் சொல்றேன். ப்ளீஸ் தடுக்காதீங்க, கொடுத்துடுவேன். ஐயோ, உங்களை கொடுத்துட மாட்டேன். தடுக்காதீங்க, சொல்றத கேளுங்க. பிரச்சனைக்கு மரணம் மட்டும் முடிவு இல்லை. நான் சொல்றத கேளுங்க. அண்ணன் சொல்றத கேளுங்க. நான் கொடுத்துட மாட்டேன், உங்களை கொடுத்துட மாட்டேன். என் உயிரே கூட உங்களை கொடுத்துட மாட்டேன். பாத்தீங்களா, மும்தாஜ் மாதிரி பார்ட்டியை முழுசா காப்பாத்திடான் என் ஃப்ரெண்டு. ஃபாலோ மீ. அவ கொளுத்திருவேன் கொளுத்திருவேன்னு அவளை இல்லையா காப்பாத்த வர்றவனையா? என்ன காப்பாத்துக்கடா. ஹே தோஸ்த தீ மன்னரி. என்ன சார் தப்பு பண்ணா? ஏன் ஆரன் அடிச்ச? ஆரன் அடிக்காம எப்படி சார் வண்டி ஓட்டுறது? ஆரன் அடிக்க கூடாது, புது சட்டம். என்ன சார் இப்படி நினைச்சு சட்டம் போட்டீங்கன்னா அப்படி நாங்க எப்படி சார் வண்டி ஓட்ட முடியும்? அதோ எஸ்டிடி பூத் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி சார்ஜன் நிக்கிறாரு, அவர்கிட்ட பேசிக்க. அவர் ஏன் சார் அதோ இருக்கிற எஸ்டிடி பூத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறாரு கட்டிங் கரெக்ட் பண்றது? ஏய், நீ ரொம்ப பேசுற, வண்டி எடு வா. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தரேன். டேய் வாடா, நாங்களா பிரஸ் சார், பிரஸ். சார் ஆரன் கேஸ் கேட்டா பிரஸ் தான். எஃப்எம்னு சொன்னா அலர் வாங்கி பண்றா, வாடா. ஹலோ சார், ஐ அம் சைமன் சிக்கன், நைஸ் டு மீட் யூ. கையடு மேன். விசிட்டிங் கார்டு அடிக்கிறவன், கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறவன், சினிமாவுக்கு போஸ்ட் அடிக்கிறவன், எல்லாருமே பிரசாதாய சொல்லிக்கிறாங்க. கமிஷனருக்கு காய்கறி வாங்குறவன், இன்ஸ்பெக்டருக்கு எடுப்பாளை செய்வேன், கையெழுந்து பண்ண கட்டிங் வாங்குறவன், அவங்களும் போலீஸ் ஆர்ஸா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கலாம். லோக்கலா நீயே? ஆமா. ஆ, பேப்பர் சைடு மேன். இந்த டைம்ல போய் பேப்பர் சைடு மேன். ஓ, பேப்பர் சைடு உடிக்கிற பார் பாயிண்ட். இந்த மச்சான் பேப்பர் கொடுத்துடலாம்ல, எல்லாம் கரெக்டா தான் வச்சிருக்க போலுது. என்ன 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 என்ன
எதுக்கு சார் சத்தம் போடுறீங்க? பேப்பர் தான கட்டி நான் முட்டாளா இல்லன மாதிரி. We are educated, you know, I am press. Okay, I am press. Okay மச்சான், வண்டி பேப்பர்ஸ் கூட இந்தா. ஆர்சி புக் ஓகே, டிரைவிங் லைசன்ஸ் ஓகே, இன்சூரன்ஸ். எது? நான் நல்லா தடகாத்திரமா இருக்கேன் சார், எனக்கு எதுக்கு இன்சூரன்ஸ்? யோ, ஓ இன்சூரன்ஸ் எவையா கேட்டா? வண்டியோட இன்சூரன்ஸ் சார். உயிருக்கே நான் இன்சூரன்ஸ் பண்ணல, ஆஃப்டர் ஆல் இந்த வண்டிக்கு போய் என்ன பண்ணுவானே சார்? ஏயா, வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்றது கூட தெரியல உனக்கு? வண்டி எங்க திருடிட்டு வரீங்க? மைண்ட் விட்டு மைண்ட் விட்டு, நாங்க பிரஸ், நான் பிரஸ் தெரியுமா உங்களுக்கு? என்னடா பிரஸ் பிரஸ் பிரஸ், அப்படியே பாக்கெட்டுக்குள்ள பிரஸ். இப்போ நீங்களும் பிரஸ், நானும் பிரஸ், அதனால நீங்க வண்டி எடுத்துட்டு நல்லா ஆர்ன பிரஸ் பண்ணிட்டே போங்க. போங்க போங்க சார், போங்க. கை நமச்சல் எடுக்குமே, இதே மாதிரி ஒரு நாலு கேஸ் பிடி. அப்புறம் வாழ்க்கையில மனுஷனா பிறந்தா பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம்னு இல்லாம நடுவுல எதையாவது சாதிக்கணும். உதாரணத்துக்கு தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன், மூன்று முகம் ரஜினிகாந்த், காக்கி சட்டை கமலஹாசன், அட்லீஸ்ட் காக்க காக்க சூர்யா லெவலுக்கு அது சாதிக்கணும். அந்த சாதனைக்காக தான் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐச்சு பேசுற சார். சார் காதல வச்சு பேசுங்க. சென்ட்ரல் ஜெயில இருந்து ஒரு தடாகதி தப்பிச்சிட்டான். தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா இடத்துலயும் அவனை பத்தி கிரைம் ஃபைல் இருக்கு. தடாகதி தப்பிக்கோடாம பார்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஓகே சார், நீ சொன்ன மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு லாட்டரி சிட்டி வேற மாதிரி பேசுறாங்க. இந்த புல்லட் பூரி முன்னாடி அந்த கருப்பு பூனை எப்படி கிராஸ் ஆகுங்க நான் பாத்துறேன். முந்தா நாள் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது இல்ல? ஐஜி ஆபீஸ் மீட்டிங்ல ஜார்ஜ் புஷும் ஐஜியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பில்லடனை எப்படி பிடிக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு சரியான ஆள் யாரும் தேடும் போது இந்த புல்லட் பூரியை தான் செலக்ட் பண்ணாங்க. பாத்தியா, போலீஸ்காரன் பொதுமக்களோட நண்பன் சொன்னோடனே போற போக்குல காலை தட்டி விட்டு போறான். அது பொதுமக்கள் இல்ல சார், வேற யாரு? அந்த தீவிரவாதி. வாங்க போய் பிடிக்கலாம். இரு, ஒரே ஒரு வருஷம் ஒன்னா படிச்சோங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு நிமிஷத்துல என் வாழ்க்கையை தொலைச்சு நடுத்தரவுல நிக்க வச்சுட்டேல, உன்னை கொல்லாம விட மாட்டேன். வேலை போன கடுப்புல எஸ்பியா சுட்டியா? எஸ்பியா வாமாமா, ஃபிகரை வந்து பார்த்தேன்னு வை, அப்புறம் நீ அசந்துடுவே எங்க பிடிச்சேன்னு என்ன கேப்ப? இல்லடா, எனக்கு வேலை இருக்கு. அது உன் ஃபேனாடா, உன் ப்ரோக்ராம் பத்தி யாராவது தப்பா பேசினா துப்பாக்கி எடுத்து சுட்டுமா. சரி, இதுதான் டைம் இல்ல. நான் இல்ல மச்சான், அவ்வளவு தூரம் சொல்றேன், ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வந்து பேசிட்டேன். சரி, என்ன ஃபேன், என்ன பேரு? பிரியா. சரி, இப்ப என் பர்சனல் தகுந்த மாதிரி இருக்குமா? சாப்பிடுறதே சைனீஸ் ஃபுட்டு தானா? முடி இருக்க அப்படியே இவ்வளவு தூரம் இருக்கு, அது அப்படியே சுருட்டி அழகா கொண்ட போட்டுருக்கு பாரு. ஆஹா, அது ஜாப்பனீஸ் ஃபிகர் ஸ்டைலு. சரி, ஃபிகர் எப்படி இருக்கும்? மீனா மாதிரி இருக்கு, மூக்கு மூக்கு சோதிகா மாதிரி இருக்கு, உதடு உதடு சிம்ரான் மாதிரி இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சூப்பரா சூப்பர், அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. வா, ரெண்டு நிமிஷம் பாத்துட்டு. ஆனா ஒன் திங்டா, நான் வருவேன் பாப்பேன், நீ போயிடணும். ஓகே, ஏன்னா மீட்டிங் என்னக்கு அவளுக்கு தான் நடமா? நீ இப்படி சொல்ற, உனக்குனே அது பிறந்திருக்குடா. முதல்ல ஆளை பாரு. ஓ அப்படியா? இமெயில் ஆளை பார்த்த உடனே பிக்கப் பண்ணிடு. இமெயில்லாம் ரிச்சி ஃபிகரா தான்டா. அப்படியே பாரு, அப்படியே அப்படியே கீழே பாரு, அப்படியே வா, அப்படியே வா. ம்
நீ சொன்னது எது இல்லைன்னாலும் நான் ஒத்துக்குவேன். ஆனா இந்த காவாயில ஈ மொய்க்க படுத்திருக்கிறது எனக்கு இமெயில் அனுப்பிச்சுன்னு சொன்னப்பார். அடியே லட்சுமி, ரொம்ப நாளா உன்ன ஒன்னு கேட்கணும் நினைச்சேன். என்னடி உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கானே பாடி. எனக்கு ஜோசியம் பாக்க தெரியுமா? அப்படியா? லெஃப்ட் போதும் அவருக்கு. நல்ல தடவை